கமலஹாசன் அவர்களை சந்தித்து நடைபெற இருக்கின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கின்ற எனக்கு அவர் ஆதரவு தர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர் சேர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை அவரிடம் சொன்னேன். நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவெடுப்பதாக சொன்னார்கள். உண்மையாலுமே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கமலஹாசன் அவர்களுடைய இரத்தத்தில் தேசியமும் காங்கிரசும் கலந்த ஒன்று என்று எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியிலே தியாகியாக இருந்தவர், மறைந்த தலைவர் காமராஜருக்கு மிகப்பெரிய நெருக்கமான நண்பராக இருந்தவர். ஆகவே காங்கிரசையும் கமலஹாசனையும் யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இருந்தாலும் அவர் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். கண்டிப்பாக நிர்வாகிகளோடு பேசி முடிவெடுப்பதாக சொல்லி இருக்கின்றார். ஒரு நல்ல முடிவை இன்று அவர் அறிவிப்பார். அறிவிப்பதோடு மட்டுமல்ல, அவர் தேர்தலில் ஈரோட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தையும் சொல்லி இருக்கின்றோம். கண்டிப்பாக அதை செய்வார் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். கமலஹாசன் கை கொடுப்பார்னு நம்புறீங்களா? உங்களை எப்படி வரவேற்றார், கை கொடுத்தாரா? கை கமலஹாசன் அவர்கள் கை கொடுப்பதோடு மட்டுமல்ல, கைக்கும் வாக்கு சேகரிப்பார் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். உங்களுக்கு முழுமையான ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாருன்னு சில தகவல்கள் வெளியாகுது. என்னுடைய மனதில் அவர் உத்தரவாதம் தந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் வார்த்தை அளவில் சொல்லளவில் அவர் அதை சொல்லவில்லை. நிர்வாகிகளை கலந்து சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். அவர்களை வரவேற்ற விதத்திலிருந்து உள்ளன்போடு எங்களை அரவணைக்க வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு இருக்கின்றார் என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். பெரிய கட்சியாக காங்கிரஸ் வந்து சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளோட ஆதரவு கேட்கிறார். அந்த ஆதரவு இருந்தாதான் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க எல்லோரையும் ஆதரவையும் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு வாக்களிகள் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகளை பதவி இழக்க செய்து பலத்தால் அதிகாரத்தை வைத்து மிரட்டி அவர்கள் ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொள்கை ரீதியாக ஆட்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் கமலஹாசன் மத சார்பின்மையில் அவர் நம்பிக்கை கொண்டவர் என்பது எனக்கு தெரியும். ஜாதி வித்தியாசங்கள் அவருக்கு கிடையாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அவர் ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு. அதிமுக ரெண்டாக உடையவில்லை, நாளாக உடைந்திருக்கின்றது. கண்டிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த நாலு பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய நிலையை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தால் அந்த செயலை செய்யும் என்று நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒரு கணிசமான வாக்கு வங்கி வந்து மக்கள் நீதி மய்யம் வைத்திருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக. கடந்த தேர்தலில் கமலஹாசன் அவருடைய இயக்கம் கிட்டத்தட்ட 11,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அது வந்து சாதாரண வாக்கு சதவீதம் அல்ல. ஒரு தனி மனிதனாக நின்று அவர் 11,000 வாக்குகள் பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் மக்களிடையே அவருக்குள்ள செல்வாக்கை அது காட்டுகின்றது. ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமா தான் எல்லா கட்சிகளும் இதை ஒரு பல பரீட்சையா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முறைப்படி தான் சந்திப்போம். எங்களை காங்கிரஸை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரையில் ஜனநாயக முறையில் தான் நாங்கள் சந்திப்போமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம் அல்லது மிரட்டலாம் என்ற பாஜக பாணியை நாங்கள் பின்பற்றோம். சார், உங்களை எதிர்த்து அதிமுக போட்டியிடும் நினைக்கிறீங்களா, பாஜக போட்டியிடும் நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு எல்லா பிரிந்த நாலு அதிமுகவுக்கும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜால்ரா அடிக்க கட்சிகளாக இருக்கின்றார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை நிற்க வைத்து இந்த நாலு கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நான் வரவேற்கிறேன். ஒருவேளை இந்த காங்கிரஸ் தமிழகத்தில் ஒரு ஆதரவு தெரிவித்தால் இந்த கூட்டணி தொடருமா அடுத்தடுத்து தேர்தல்கள் பாராளுமன்றத்தில்? இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும், கண்டிப்பாக நல்ல ஆரம்பமாக இருக்கும். ஏனென்றால்
நீங்கள் சாதாரணமாக கமலஹாசனை ஒதுக்கிவிட முடியாது. இடைத்தேர்தலிலே தொகுதிகளில் 10,000 வாக்குகள் 11,000 வாக்குகள் ஒரு நபர் பெறுகின்றார் என்று சொன்னால் மக்களிடையே அவருக்கு இருக்கின்ற ஆதரவு அதை காட்டும். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.